அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிலவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்விரை 3/5/2021 சப்தமி திதி பிற்பகல் 1:40 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி உத்திராடம் நட்சத்திரம் காலை 8:22 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் யோகம் மந்த யோகம் காலை 8:22 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, 9:00 to 10:00 வரை, மதியம் 3:00 to 4:00 வரை மற்றும் மாலை 6:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே புதனும் ராகுவும், மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேத்து, மகரத்தில் சனி பகவானுடன் சந்திரன், கும்பத்தில் குரு பகவான், மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? மதியம் 1:30 குழந்தைக்கு சிகை நீக்கி காதுகுத்த, புது வேலைக்கு முயற்சிக்க, வாகனம் வாங்க, புத்தகங்கள் வெளியிட, மருந்துண்ண, மூலிகை சேகரிக்க, வங்கிக் கடனுக்கு விண்ணப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, மின்மினி பூச்சிகள் பறக்கும் போது பளபளக்கிறது, அதுபோல ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக கடினமாக உழைக்கும் போது பிரகாசிக்கிறான். இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் நதிகளைப் போல ஓடிக்கொண்டே இருப்பீங்க, சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க, உழைத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளின் நட்சத்திரங்களில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு மாறத்துக்கான சூழ்நிலைகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு பக்க பலமாக சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிறார். அதிலும் 10ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் உண்டு. திடீர் பண வரவு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் செலவினங்கள் கூடிக்கொண்டே போகும். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் திடீர் முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டு. பணப்புழக்கமும் நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்கள் புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். புது முதலீடுகளோ அல்லது புது கிளைகளை தான் தொடங்குறதோ அல்லது புது வேலையாட்கள் பணியில் அமர்த்துறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் வீட்டார்ட்ட பேசலாம், பெண் வீட்டார்ட்டும் பேசலாம். நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதிரடி முன்னேற்றங்கள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரங்களை, மனிதனுக்கு இறைவன் அளித்த முதல் சட்டம் கீழ்ப்படியும் சட்டம்தான். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சட்டத்திட்டங்களை மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. அது மட்டுமல்லாமல் புதியன உருவாக்கும் சக்தி உடையவர்களாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் வித்தியாசமாக செய்யணும், எல்லா வகையிலுமே நாம் வித்தியாசமாக நம்ம தெரியணும் அப்படின்னு முயற்சிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த சந்திராஷ்டம தொந்தரவுகள் அதிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கு சூடு பிடிக்கும், பற்று வரவும் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி சில தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. குட்ட குட்ட எத்தனை நாளைக்கு தான் குனிஞ்சு போயின்னு இருக்கிறது, நானும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில முடிவுகளெல்லாம் இன்றைய தினத்தில் எடுப்பீங்க. மூத்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, மனசுக்கு பட்டதை நாம் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வருவீங்க. இன்றைய தினம் எல்லா இடத்திலேயுமே உங்கள் கை ஓங்கி நிற்குங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக இருப்பாங்க. 12 இடத்தில் மறைந்திருந்த புதன் இப்போ உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதோ அல்லது வாங்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நேற்று கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. தள்ளி போன விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீண் செலவுகளையும் குறைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்களும் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் சிக்கலான பிரச்சனை எது என்றால், தான் தானாக இருப்பது எப்படித்தான் அப்படிங்கிற பிரச்சனை தாங்க அதிகமாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த புற சூழ்நிலைகளிலும் உங்களுடைய நிலையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் நீங்களாகவே எப்போதும் இருப்பீங்க. நெருக்கடி நேரத்திலும் கூட உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை விட்டு கொடுக்காதவர்களாகவும் இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:22 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகிறது. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:22 பிறகு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும். நேற்றிருந்து வந்த மன இறுக்கங்கள் எல்லாமே விலகி சந்தோஷமும் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே பணப்புழக்கம் உண்டுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:23 சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தாங்க இன்றைக்கு கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. வண்டி வாகனத்தில் பார்த்து பயன்படுத்துங்க, பார்த்து போங்க. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. ருசிக்காக காரத்தெல்லாம் அதிகம் சேர்த்துக்காதீங்க, உப்பையும் அதிகமாக சேர்த்து கொள்ளாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள், சின்ன சின்னதாக வீண் பழிகள், மறதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். வாடிக்கையாளர்கள்ட்ட நிதானமாக பேசுங்க, கோபப்பட்டு எதுவும் பேச வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் ஏதாவது சின்னதாக அறிவுரை சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க. சில நேரங்களில்
சிலதெல்லாம் நீங்கள் சரியாக செய்திருந்தாலும் கூட தவறாக செய்தது போல் சித்தரிப்பாங்க. அது மாதிரி நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் புதன் ராகோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லது. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பாரம்பரியமான சிறுதானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சுப செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரங்களே, நம்முடைய மூளையை மற்றவர்களின் மூளையோடு மோதி பார்த்து உரசி பார்த்து நம்முடைய மூளைத்திறனை பளபளப்பாக்கி கொள்வது மிகவும் நல்லது. அதாவது அப்படின்னா வந்து என்ன, கருத்து மோதல்கள், எதிர்த்து கேள்வி கேட்டல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேள்வி கேட்பதன் மூலமாக தன்னுடைய அறிவுத்திறனை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதிலும் அவருடைய சுய நட்சத்திரத்தில் இன்றைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார இருந்து வந்த ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ஆசைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்கள், உறவினர்கள், அவங்கள திடீர்னு சந்திப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி பெரியவனிடத்து நட்பு எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பிரபலங்களாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பெரிய பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி ரொம்ப கலகலப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கு சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதன் ராகு இந்த ரெண்டு கிரகங்களும் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும், பற்று வரவும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி நிற்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, அறிவு என்பது நன்மை தரக்கூடிய ஒரு அருமருந்தாகும். அது வைக்கப்படக்கூடிய பாத்திரத்தை பொறுத்து மருந்தின் தன்மை மாறுபடுவதைப் போல தவறான வழிக்கு அறிவை பயன்படுத்தினால் அது தவறாக முடிந்துவிடும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அறிவை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய விஐபி தொடர்புகளையும் நல்ல விஷயத்தை முடிப்பதற்காக அவர்களுடைய நட்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திப்பீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. 12ஆவது வீட்டுக்குரிய கிரகம் சந்திரன் 6ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது. அமோகமான ஒரு அமைப்பாகும். எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் கூட இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டு பார்க்கலாம். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு கேட்டு பார்க்கலாங்க. வழக்குகளில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு பெரிய பொறுப்புகள், பதவிகள், தலைமை பொறுப்பு, தலைமை பதவி அதெல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மக்கள் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. போட்டியிலேயும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாமே இன்றைக்கு துலங்குங்க. ஆனால் பூரம் நட்சத்திர
பணக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சுலபமாக நிறைவேறும், பணவரவும் இன்றைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. பத்தாம் இடத்துக்குள்ளார புதன் வந்து உட்கார்ந்திருக்காரு. அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதோ அல்லது புது வேலைக்கு விண்ணப்பிக்கிறதோ இன்றைக்கு சாதகமாக இருக்குங்க. பழைய வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி உத்தியோக வகையிலிருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் பெருமைப்படுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சாதித்து காட்டுகிற நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, வேற்றுமையும் விரோதமும் தான் மனித வர்க்கத்தின் மிகப்பெரிய நோயாகும். அதற்கு சகிப்புத்தன்மை ஒன்றுதான் அருமருந்தாகும். இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து கொண்டு போகக்கூடியவர்களாக எப்போதும் இருப்பீங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதனை உள்மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல எல்லோரிடமும் நட்பு பாராட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எட்டாம் இடத்துல மறைந்து கிடந்த உங்க ராசிநாதன் புதன் ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்க எல்லோரையும் நம்பிடக்கூடாதுங்க. ஒரு சிலர் உங்களுக்கு சாதகமாக பேசுவதாக பேசுவாங்க, ஆனால் இன்னொரு பக்கமும் போய் பேசுவாங்க. அப்படி இருக்கிறதுனால தன் கையே தனக்குதவி இருந்து செயல்பட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்க ராசிநாதன் புதன் ராகோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சரியாக இன்றைய தினத்தில் புரிந்து கொள்ளலாங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வராமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால சின்ன சின்னதாக உங்களுக்கு நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவானுடன் லாபாதிபதி சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு சில முக்கியமான ஆறுதல்களும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் பரவாயில்லைங்க, எதிர்பார்த்த லாபம் எல்லாம் வரும். சந்திரன் லாபாதிபதி, அவர் பலமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி நிற்குங்க. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் கொஞ்சம் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்க அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே இன்றைக்கு விலக தொடங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, மனித விருப்பங்கள் அனைத்திலும் மிகவும் வலிமையானது காதல் ஒன்றுதான். ஏனென்றால் அது இதயம், மூளை உள்ளிட்ட எல்லா புலன்களையும் ஒரே நேரத்தில் தாக்குகிறது. இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே எல்லோரையும் காதலிப்பவர்களாக இருப்பீங்க. நல்ல விஷயங்களையும் நீங்கள் காது அளித்து கேட்பவர்களாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானின் திருப்பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால அழகு இளமை எல்லாமே அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாங்க. நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்தில் ஏதாவது மராமத்து பணிகள் செய்கிறது, சீர்திருத்தங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறது, பாகப்பிரிவினை ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய
செய்யலாங்க. போட்டி தேர்வுகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பாக்யாதிபதி புதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள், கௌரவ செலவுகள் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக இன்றைக்கு முடியுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி வெற்றிகளெல்லாம் உண்டு, பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வருங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்களும் செலவினங்களும் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, லாபகரமாக இருக்கும். உத்தியோகஸ்தானத்துக்குரிய கிரகம் சந்திரனும் சுகபூர்வ புண்ணியாதிபதி சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால உத்தியோகத்தில் சில கூடுதல் பொறுப்புகள், சில சலுகைகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, வசந்தம் ஒரே நாளில் மலர்ந்து விடுவதில்லை. அதே போல வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளும் ஒரே நாளில் கிட்டுவதில்லை. இதையெல்லாம் அறிந்து கொண்ட நீங்கள் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டுங்கிறதுல ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக இருப்பீங்க. தொடர் உழைப்பினால் வெற்றி வாகை சூடக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. தைரியஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சி உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார தைரியம் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆறாம் இடத்துல பதுங்கி கிடந்த புதன் இப்போது ஏழாவது வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறாரு. உங்கள் ராசியை நேருக்கு நேர் பார்க்குறாரு. பேசாமல் இருந்து வந்த சில நண்பர்கள் வலிய வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களோட இருந்து வந்த உரசல் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த காரங்களும் கொஞ்சம் மதித்து நடந்துப்பாங்க. இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் செலவுகளும் இருக்குங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள், பணவரவு எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்திருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கு சூடுபிடிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானமும் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. போட்டிகளிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, ஒழுக்கம் ஒருவரிடம் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். அந்த தீயில் தகுதியையும் திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஒழுக்கத்தீ எப்பொழுதும் நனையாமல் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்று சொல்லக்கூடிய நல்லொழுக்கக்காரர்களாக வாழ்ந்து காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த மூன்று நான்கு நாட்களாகவே நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுங்க. அலைச்சல் இருந்தது, செலவுகளும் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். பணப்புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த ஈகோ எல்லாமே சரியாகி குடும்பத்திலேயும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இன்றைக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கு சூடுபிடிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க மனசு கொஞ்சம் மாறி உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும்.
இருக்குங்க. நேற்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டுங்க. உங்களுடைய சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பதற்காக இங்கிதமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிப்பீங்க. பழைய பாக்கிகளையும் இன்னைக்கு நீங்கள் வசூல் செய்வீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அலுவலகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் மதிக்கப்படுவீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகி சகோதர வகையிலையும் இன்றைய தினத்தில் முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியும் உண்டுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, கெட்ட உள்நோக்கத்தோடு சொல்லப்படும் ஒரு உண்மையானது 1000 பொய்களை விட மோசமானதாகும். அதனால தாங்க நீங்கள் கெட்ட உள்நோக்கத்தோடு எதையும் பேச மாட்டீங்க. இருப்பதை இருப்பதாக நீங்கள் பேசிருவீங்க. உண்மைக்கு எப்பொழுதும் நீங்கள் உரமூட்டுபவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையானவர்களுடைய கரங்களையும் நீங்கள் வலுப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உத்தமர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. முன்கோபத்தையும் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் எல்லாமே நூலிழையில் நூலிழையில் போய் எல்லாமே தவறிடுது, தள்ளி போகுது, அப்படியே நின்று போகுதேன்னு சொல்லி சில நேரங்களில் ஆத்திரப்படவும் கொஞ்சம் ஆதங்கப்படவும் செய்வீங்க. இன்றைய தினம் முன்கோபத்தையும் தவிர்க்கணுங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகி உங்களை வேற பாதைக்கெல்லாம் அழைத்து செல்பவர்களை எல்லாம் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் உங்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரிலாம் காட்டிப்பாங்க. என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய அக்கறை அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ நாள் இல்லாத பாசம், இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை என்ன இப்போ அப்படின்னு சிலரெல்லாம் நாம் பார்த்து கேட்குறோம்ல. அது மாதிரி தான் இன்றைய தினத்திலையும், அதான் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது சிலர் உறவாடி கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் காலை 8:22 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரங்க காலையில் 8:22 வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதும், அடுத்தடுத்து வரக்கூடிய நேரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று இருந்த அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிம்மதியாக இருக்கலாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் தான் இன்றைய தினம் காலை 8:23 சந்திரன் பயணிக்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள், கொஞ்சம் சோர்வு களைப்பு அதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒற்று தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளியில் எங்கு செல்வதாக இருந்தாலும் முகக்கவசம் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மிளகு, ஜீரகம் இது மாதிரியான பொருட்கள் உணவில் நீங்கள் இன்றைக்கி சேர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் போகிறாரு, உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டு. தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய கல்யாண விஷயங்கள் இது பற்றியெல்லாம் தீவிரமாக இன்னைக்கு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். வியாபார ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார வீண் கோபம் எல்லாம் வேண்டாம். பிள்ளைகளையும் நீங்கள் கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரங்களே, வலிமை உடலிலிருந்து வருவதில்லை, மனதிலிருந்து வருகிறது. நம்முடைய மன தூய்மை எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு மன வலிமையும் அதிகமாகிக் கொண்டே போகும், சாதிக்கும் திறனும் நமக்கு அதிகமாகிக் கொண்டே போகும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சுத்தமான மனசுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 11 இடத்தை விட்டு விலகி 12 வீட்டுக்குள்ளார உங்க ராசிநாதன் சனி பகவானோட இன்றைக்கு சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. 6 இடத்துக்குரிய கிரகம் 12 இருக்கிறதுனால திடீர் யோகம் எல்லாம் இன்றைக்கு உண்டுங்க. இந்த விஷயமெல்லாம் எப்போ இப்போதைக்கு முடிய போகுது அப்படின்னு சில விஷயங்கள்ல நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் திடீர்னு இன்னைக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தள்ளி போன பல வேலைகள் இன்றைக்கு சீக்கிரமாக முடியுங்க. சாதுரியமாகவும் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமும் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வண்டி வாகனம் புதுசு மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி புதன் 4 இடத்துல சுக்கரன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலை வாய்ப்பும் கூடி வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அதிரடி முன்னேற்றங்கள்லாம் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைய தினம் வெற்றிகரமாக முடியும். இன்றைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பக்க பலமாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு பலம் தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 12 வீட்டில் சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால சுப செலவுகள் கூடிக்கொண்டே போகுங்க. நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சின்னதாக செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, மனச்சான்று நீதிபதியாக இருந்து தண்டனை தருவதற்கு முன்பாக நண்பனாக இருந்து எச்சரிக்கை செய்யும். இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் மனசாட்சிக்கு ரொம்ப மதிப்பளிப்பவர்களாக இருப்பீங்க. மனசாட்சிக்கு பயந்தவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவானுடன் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் கேட்டு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பொறுப்புகள், பதவிகள் இதற்கெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. போட்டிகளிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. 3 இடத்துல புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கொஞ்சம் சீர்திருத்தம் செய்கிறது, மரச்சாமான்கள் வாங்கிறது, சமையலறை கருவிகள் வாங்கிறது, எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கிறது, இப்படி சுப செலவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமான லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு சுலபமாக நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் ராஜயோகமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 12 வீட்டில் இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களிலிருந்து பிரசாதங்கள் எல்லாம் இன்றைக்கு வரும். எல்லா வகையிலுமே உங்களுடைய கனவுகளும் கொஞ்சம் நனவாகுங்க.
பிரபலங்களாலும் இன்றைக்கு நீங்கள் மதிக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும், பிள்ளைகளாலும் ஒரு நிம்மதி இருக்குங்க. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி செய்யலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் கூட இன்றைக்கு வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய முகம் எப்படி இருக்கும், நம்முடைய உடல் எப்படி இருக்கும், நாம் எப்படிப்பட்டவங்களாக இருப்போம், நாம் வந்து நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களாக இருப்போமா, நல்ல விஷயங்களை கேட்குறவங்களாக இருப்போமா, இப்படி பல விஷயங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. ஒருத்தவங்களுடைய உயரம் எப்படி இருக்கும், சிலெல்லாம் பார்த்திங்கன்னா நெடுநெடு நெடுன்னு ஒரு ஆறேகால் 6 அடி ஒசந்து வளர்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள்லாம் என்ன ஆதிக்கம் உடையவங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஜாதக அலங்காரம், பிருகத் ஜாதகம், நந்தி வாக்கியம், காக்கேயர் நாடி, இப்படி ஏகப்பட்ட பழமையான புத்தகங்கள்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி நாடி நூல்களும் நிறையா இருக்குதுங்க. அகத்தியர் நாடி நூல்லேருந்து, விஸ்வாமித்திரர் நாடி நூல்லேருந்து, தர்க்க நாடின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ரெண்டு மகான்கள் சித்தர்கள், அதாவது அவங்களுக்குள்ளார வாக்குவாதம் செய்து கொள்வாங்க. இந்த ராசியில் இவர் பிறந்தால் இவர் இப்படி தான் நடந்துப்பார், இத்தனை வயசு வரைக்கும் இவருக்கு ஆயுள் இருக்கும், இப்படியெல்லாம் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஒருத்தர் அதை சொல்லுவார், இன்னொருத்தர் மறுத்து பேசுவார். அதற்கு காரணங்களெல்லாம், காரண காரியங்கள், கிரக காரகத்துவங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி நூல்களெல்லாம் படிக்கும்பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் மகான்கள் சித்தர்கள்லாம் இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு தோணுங்க. காது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு காது நல்லா இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு புதன் தான் வந்து காதுகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். ஒருத்தர் ஜாதகத்தில் 3ஆம் இடம் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு காது ஷார்ப்பாக கேட்கும். சிலெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அவருக்கு பாம்பு காதுங்க, லேசாக அசைஞ்சால் கூட உடனே தெரிஞ்சிடும், சின்னதாக ஒரு சத்தம் வந்தால் கூட உடனே முழிச்சுப்பார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, புதன் அவங்க ஜாதகத்தில் ரொம்ப வலிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் எல்லா வகையிலுமே காது நல்ல விதத்தில் கேட்கும். அதுக்கடுத்தது இந்த இஎன்டி தொந்தரவு அப்படின்னு நாம் பார்க்குறோம் இல்லைங்களா, இதெல்லாம் புதன் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் அடிக்கடி இந்த இஎன்டி தொந்தரவுகள் அதிகமாக வரும். அதனால் புதனுடைய வலிமை நம்ம ஜாதகத்தில் பெருசாக இருந்தால் தாங்க நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ காதணி விழாலாம் நடத்துவாங்க, அன்னைக்கு வந்து புதன் பலவீனமாக இருக்கக்கூடாது, புதன் வந்து பாவகிரகங்களோட சேரக்கூடாது. அட்லீஸ்ட் அதையாவது நம்ம பார்த்து அந்த காதணி விழா கொண்டாடணும்னா நல்லது. ஏன்னா காதில் வந்து காது குத்துறது, காதில் மேலே மேலே அணிகலன்கள் சேர்றது, ஏன்னா காது குத்துறது எதுக்கு, அணிகலன்கள் சேர்றது, அது ஒரு அக்குபஞ்சர் மெத்தடு, அது வந்து நாடி நரம்புகளை வந்து நமக்கு தூண்டிவிட்டு எல்லா வகையிலும் நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதான் அந்த காதணி விழா. அப்போ காதணி விழா நடத்தும்போது முதன் முதலாக குழந்தைகளுக்கு சிகை நீட்டி காது குத்தும் போதெல்லாம் காது கூடிய கிரகம் புதன் நல்லா இருக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து அன்றைக்கு அந்த கிரகம் நல்லா இருக்கணும், அந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்கணும், 3ஆம் இடமும் வலிமையாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு காது குத்துனா காதில் எந்த பிரச்சனையும் வராது, மேற்கொண்டு செல்வமும் சேரும், தங்க நகைகளும் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விதவிதமான வளையம்லாம் சிலர் காதில் போட்டுப்பாங்க, வெறும் வளையமாக வாங்கி ஒரு 10 வளையம் வாங்கி வச்சுருப்பாங்க. ராகோட ஆதிக்கம் உடையவங்க, திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான வளையங்கள், காதணிகள், பழமையான சில ஆபரணங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது ஓல்டு டிசைன், அதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டிசைன் மாதிரி பார்த்து போட்டுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் குரு, சுக்கரன் இந்த மாதிரி சுபகிரகங்கள், 4 கிரகம், 5 கிரகம் இதெல்லாம் இருந்தாலே காது வந்து நமக்கு எந்த தொந்தரவும் தராதுங்க. 3 கிரகம்
சூரியன் சனியோடு இருந்தாலோ அல்லது சூரியன் சனியை வந்து செவ்வாயோ ராகோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ காதில் சீழ்வடியதல், காது கேட்காமல் போகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருந்து கொண்டிருக்குங்க. செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிற திருக்குறள்லாம் ஒருத்தவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் தான் நாம் சொல்கிறத பெரியவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. ஐந்தாம் இடம் நல்லா இல்லைன்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்களே வந்து முதலாளியாக இருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவோம், வெற்றி வாகை சூடுவோம். நெஞ்சிற்கினியவர்களை, திங்கள் கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் திடீர் யோகங்களை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.